الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد جئتمونا فرادى كما خلقناكم أول مرة وتركتم ما خولناكم وراء وما نرى معكم شفعاءكم الذين زعمتم أنهم فيكم شركاء لقد تقطع بينكم وضل عنكم ما كنتم تزعمون صدق الله العظيم நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் தூதர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களைச் சேர்ந்த தாபிழியங்கள், தயாரத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்கள், அவர்களை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதால், புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இறைவனுடைய நீயத்துடன் இறைவனின் இல்லத்திலே குறித்த நேரத்திலே ஒன்று கொள்வீர்க்கும் அல்லாஹ் நல்லறியார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய வாரி பிரிஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, நிச்சயமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை கொஞ்ச காலம் சோதிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய கட்டங்களில் ஆக முக்கியமான ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாலும் சில உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம், இதற்கு பின்னால் இதற்கு மாற்றமான சில உலகங்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். முன்னால் கலிந்த உலகம், வரப்போகின்ற ஆலமுல் பர்கத் என்று சொல்லக்கூடிய உலகத்தை விட்டும் இது பல விதத்திலேயும் வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. அதனால்தான் இது முக்கியத்துவமும் பெறுகிறது. ஏனென்றால் இங்கு நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுக்கும், வாங்குகின்ற ஒவ்வொரு மூச்சுக்கும், சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு ரூபாவுக்கும், செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாவுக்கும், நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரிசுத்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் கணக்கு காட்ட வேண்டிய ஒரு இடம், கணக்கு காட்ட வேண்டிய ஒரு உலகம் இருக்குமாக இருந்தால் அது இந்த உலகம்தான். அனுவளவு நன்மை செய்தாலும், அனுவளவு தீமை செய்தாலும்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கிட்டு எங்களுக்கு காட்டுகின்ற உலகம் இந்த உலகம் தான். தாயுடைய வயிற்றுக்குள் நாம் இருக்கும் பொழுது அங்கே நாம் செய்கின்ற எந்த செயலுக்கும் அல்லாஹுவால் விசாரிக்கப்பட மாட்டோம். கர்ப்பமாக ஒரு குழந்தை கருப்பாக பிறந்தது என்றால் நீ ஏன் கருப்பாக பிறந்தா என்று கேள்வி கணக்கு கேட்பது கிடையாது. சாதாரணமாக எல்லா குழந்தைகளையும் ஆரம்ப காலத்திலே பிறந்தது மாதிரி சத்திர சிகிச்சை இல்லாமல், ஆபரேஷன் இல்லாமல், சிசரிங் இல்லாமல் நோவலாக பிறந்த குழந்தைக்கும் தலைவீராக மாறியிருந்து அறுவை சிகிச்சைக்கு பின்னால் எடுக்கப்படுகின்ற குழந்தைக்கும் கேள்வி கணக்கு கிடையாது. நீ ஏன் சரியாக திரும்பவில்லை, நீ ஏன் சரியாக பிறக்கவில்லை? ஏனென்றால் அந்த தாயுடைய வயிற்றுக்குள் அந்த குழந்தை இருக்கின்ற பொழுது அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய குதிரை அங்கே வேலை செய்கிறது. அது குறைவுள்ளதாக பிறந்தாலும், நிறையுள்ளதாக நிறையாக பிறந்தாலும், நோயோடு பிறந்தாலும், ஆரோக்கியமாக பிறந்தாலும், அது அங்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மூலமாக இயக்கப்படுகிறது. அது இயக்கப்படுகிறது. தானாக இயங்கக்கூடிய அதிகாரம் அந்த குழந்தைக்கு கிடையாது. அல்லது இறந்ததற்கு பின்னால் ஒரு ஜனாதாவை கொண்டு போய் முஸ்லிம்களுடைய திருவிழாவின் பக்கம் திசை திருப்பி அடக்கம் செய்யாமல் நேர் மாற்றமான கிறிஸ்தவர்களுடைய நசராணிகளுடைய திருவிழாவின் பக்கம் ஒரு ஜனாதாவை அடக்கிவிட்டு வந்துவிட்டோம் என்றால் அதற்குரிய கேள்வி அடக்கியவர்களுக்கு தான் இருக்கிறதே தவிர ஜனாதாவுக்கு கிடையாது. ஏன் கிறிஸ்தவர்களுடைய திருவிழாவின் பக்கம் திரும்பி இருக்கிறார்? கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஏனென்றால் அந்த கபருக்குள் நுழைந்ததற்கு பின்னாலும் அதனுடைய சக்திக்கு உட்பட்ட எந்த ஒன்றும் கிடையாது. இந்த இரண்டு உலகத்திலையும் அதற்கு கேள்விகளுக்கு கிடையாது. மனிதன் அதற்கு பொறுப்பாளியாக மாட்டார். பொறுப்பாளியாகும் ஒரே இடம் இந்த உலகம்தான். அவன் செய்கின்ற சகல வஸ்துவும் அல்லாஹ்வால் பதிவேட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான நீரூழி காலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். முழு உலகத்திலேயும் ஆகப்பெரிய புத்திசாலியாக கருதப்படுபவர், மதிக்கப்படுபவர் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான புத்திசாலி யார் என்று சொல்லுகின்ற கட்டத்தில் எதை சொன்னார்கள்? அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அதிகமாக கேட்டிருக்கிறோம். மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை உறுதியாக ஈமான் கொண்டு அந்த வாழ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் முன்கூட்டி சேகரித்து சேமித்து அனுப்புகிறார்களோ இவர்கள் தான் ஆகப்பெரிய புத்திசாலி என்ற கருத்தை ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நிச்சயமாக சத்தியமாக புல்லுணர்ச்சின ராயத்தொழில் மௌத்தின் அல்லாஹ் சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தாகவே. ஆரம்பத்திலே நான் ஓடிக்காந்து அல் குர்ஆன் வசனமும் அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் எங்களோடு எங்களிடத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இறந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். எப்படி? கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. எந்த சொத்தும் எந்த செல்வமும் இல்லாமல், எதற்கும் சொந்தக்காரர்களாக இல்லாமல் எப்படி தனியாக பிறந்தீர்களோ அதே மாதிரி ஒரு நாள் தனியாக வருவீர்கள். உங்களுக்கு நாம் தந்த சொத்து செல்வங்கள் அனைத்தையும் முழுகுக்கு பின்னால் நீங்கள் விட்டுவிட்டு வந்துவிட்டீர்கள். எத்தனை ஆயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், எத்தனை கோடி அவருடைய சொந்தத்திலே இருக்கலாம், ஆனால் இறக்கின்ற சந்தர்ப்பத்திலே எந்த ஒன்றையும் அவர்கள் கொண்டு போவது கிடையாது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தவர்களுக்கு சுட்டிக்காட்டுவார். அனைத்தையும் எப்படி எதுவும் இல்லாமல் பிறந்து தனியாக பிறந்தீர்களோ அதே மாதிரி எந்த ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு வந்திருக்கிறீர்கள்.
அரபி கவிஞர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உனக்கென்று எதுவுமே கிடையாது. முழு வாழ்க்கையையும் செலவழித்து எனக்கு எனக்கு என்னுடையது என்னுடையது, அந்த வீடு என்னுடையது, இந்த வாகனம் என்னுடையது, அந்த கடை என்னுடையது, இது மாதிரி இத்துணை கடைகள் எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று எத்துணை ஆயிரம் ஏக்கர் கடைகள், காணிகள், பூமிகள், வாகனங்கள் என்று உனக்கு நீ சொந்தம் இருக்கிறது என்று சொந்தம் கொண்டாடினாலும் யதார்த்தமாக ஹகீகத்திலே உனக்கென்று சொந்தமானது என்று தெரியுமா? உன் உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ரூகை பறித்ததற்கு பின்னால் எல்லோருமாக சேர்ந்து இறுதியாக அந்த கட்டைக்கு சுத்துவார்களை இழந்து துணி பசன், அதையும் உன் உடம்புக்குள்ள இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்கு பயன்படுத்துவார்களை கஞ்சி துண்டு, இதையும் தவிர உன்னால் எதையும் கொண்டு போக முடியாது. இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே சொந்தமானது என்ற கருத்தை இந்த அலுக்ருவான் வசனத்திற்கு இயங்க அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லி காட்டுகிறார். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. ஒரு நாள் அனைத்தையும் விட்டு பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எதை விரும்புகின்றாயோ அது நேசம் வை, ஒரு நாள் வரும் அதை அனைத்தையும் விட்டு நீ பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எதை வேண்டுமானாலும் நேசம் கொள்ளலாம், பாசம் வைக்கலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக சத்தியமாக நாம் இந்த உலகத்தை விட்டு, நாம் விரும்புகிறவர்களை விட்டு, விரும்புபவைகளை விட்டு நாம் பிரிந்தே ஆக வேண்டும். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. ايمان கொண்ட விசுவாசிகளே, தக்வா ஒவ்வொரு ஜும்ஆவிலும் வசியத் செய்யப்படுகிறது. எந்த குதுபா பிரசங்கத்தில் தக்வாவை கொண்டு வசியத் செய்யப்படவில்லையோ அந்த குதுபாவே கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்ற அந்த வசியத் பித்தக்வா இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹான ஹூ தஆலாவை பயப்படுவது, தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹான ஹூ தஆலாவை அஞ்சுவது, நாலு பேருக்கு முன்னால், நாலு கூட்டத்திற்கு முன்னால் அல்ல, தனிமையிலே இருக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறது, பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு தருணமாக ஒரு கட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரை பார்க்காவிட்டாலும் என்னை ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற தக்வா என்ற யக்கீன் உள்ளத்திலே பிறந்து பாவத்தை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும், தூரமாக்க வேண்டும். இதற்கு பேருதான் தக்வா. இதுதான் உண்மையான தக்வா. இந்த தக்வாவை ஈமான் கொண்டு விசுவாசிகளை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பல சமூகம் இல்லாம அந்த முஸ்லிமோ இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உண்மையான முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டாம். பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பேர் சொல்லி அழைத்து, இப்பொழுது நீங்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்தாலும் ஈமான் இல்லாத மௌத்து உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கிறது, அந்த மௌத்து வர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் இந்த ஆயத்துடைய மறுபொருள் யார் இறை அச்சம் தக்குவா. கணவனுக்கு தெரியாமல் மனைவிமார்கள் தவறு செய்கிறார். ஏன் கணவன் கடல் கடந்திருக்கிறார், அவருக்கு எங்கே தெரிய போகிறது நான் செய்கின்ற பாவம். மனைவிக்கு தெரியாமல் கணவன்மார்கள் தவறு செய்கிறார். கடல் கடந்து சென்றிருக்கிறோம், நண்பர்களோடு போயிருக்கிறோம், ஹிஜ்ராத்தின் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கண்ணுக்கு அழகான இனிமையான பெண்கள் தானாக வந்து தோளோடு தோல் சேருகிறார்கள். ஒரு 10-15 நிமிடம் இந்த அற்பமான பாவத்திலே ஈடுபட்டேன் என்றால் யாருக்கு தெரிய போகிறது? கச்சிதமாக காரியத்தை முடித்துவிட்டு பக்குவமாக வந்து நாட்டிலே இறங்குவார். இதற்கெல்லாம் மூல காரணம் இறை அச்சம். என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இந்த நிமிடத்தில் நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் என்னை சோதிப்பார். மறு உலகத்திலையும் நான் அல்லாஹிடத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டியவர். இந்த பாவத்திற்குரிய சோதனை எந்த விதத்திலே வரும் என்று தெரியாது. குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில்
அது எங்களுடைய குழந்தைகளின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிப்பார். உலகத்திலே ஒரு பயங்கரமான பாவத்தை செய்கின்ற பொழுது அச்சம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் சிரித்து சிரித்து யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் சிரித்த அளவுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் அளவைப்பார். ஏதாவது சோதனைகள் முசீபத்தில் ஏற்பட்டால் அடித்து சொல்லுகிறார், அறிவித்து உறுதியாக சொல்லுகிறார், நீங்கள் செய்கின்ற வினைதான், நீங்கள் செய்த பாவம் அது சோதனையாக வருகிறது. எந்த சோதனையாக இருக்கிறது இந்த அழுத்துருவான் வசனத்திற்கு அவர்களிடத்தில் அபுல் விலாதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். சொல்லுகிறானே உலகத்தில் நீங்கள் ஏதாவது முசீபத்தில் பீடிக்கப்பட்டால் நீங்கள் செய்த பாவம் தான் காரணம். ஆமல்லா சொல்லுகிறார், அதிலே சந்தேகம் கிடையாது. அனைவரும் அவர்கள் ஒரு சிறிய ஒரு தலைவலி என்றாலும் யோசிப்பார்களா, இன்று நான் எந்த பாவம் செய்வேன், நான் என்ன தவறு செய்வேன். கண்ணியமான கனவான்களை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது உண்மைதான். சரி, ஒரு மனிதன் எப்பொழுது முகல்லக்கூடிய ஸ்தானத்தை அடைகிறான், அல்லாஹ்வுடைய கடமைகள் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கடமையாகிறது, வாஜிபாகிறது, அவன் பருவமடைய வேண்டும். அது ஆணோ பெண்ணோ, சாதாரணமாக ஒரு ஆண் எத்தனை பருவமடைவான், சுமாராக 16, 15, 16, பெண்கள் 9, 10, 11, வயது வித்தியாசம் கிடையாது. சராசரி இந்த வயதுகள் மட்டிடப்பட்டிருக்கிறது. 7 வயசுல ஒரு மனிதன் சொல்லாவிட்டால் அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தையை அடிக்கலாமா? முடியாது. தொடுமாறி ஏவுவதுதான் பெற்றோர்களுடைய கடமை. எப்பொழுது 10 வருகிறதோ அப்பொழுதும் சொல்லாவிட்டால் அதுவும் சிறு காயம் ஏற்படாதவாறு அடிக்கலாம். பருவம் அடைந்ததற்கு பின்னாலும் சொல்லாவிட்டால் தான் அவனை கொலை செய்ய அனுமதி இருக்கிறது. அப்படி என்றால் வாழ்வு சபை சிறி 7 வயதாக இருக்கும் பொழுது என் பார்வை கொட்டையாகிவிட்டது, 7 வயதுக்குள்ளே என்னால் பெரும் பாவங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடையாது, நான் செய்ததும் கிடையாது. அப்படியெல்லாம் ஏதாவது பாவம் செய்திருந்தால் தொழுகையே கலாவாக்கி இருக்க வேண்டும், அப்படி கலாவாக்கி இருந்திருந்தால் அதுவும் பாவம் கிடையாது. இப்படி அற்புதமான கேள்வி என்று பாருங்கள். இங்க அல்லாஹ் சொல்லுகிறான், நீ செய்த பாவம் தான் உனக்குரிய பீடை, சோதனை. கண் குருடாகுவதை விட உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன பெரிய சோதனை இருக்கிறது? பெற்ற தாயை பார்க்க முடியாது, பிறந்த குழந்தையை பார்க்க முடியாது. கட்டிக்கொள்ள போகும் மனைவி அவள் சட்டையானவளா, நெட்டையானவளா, சிவத்தவளா, வெள்ளையானவளா, கருத்தவளா, பாகுபாடு பார்க்க முடியாது. எவ்வளவு சங்கடம், எவ்வளவு சோதனை. 7 வயதாக இருக்கும் பொழுது நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் என் பார்வை பறிக்கப்பட்டது? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உடனடியாக அலா இவன் பகவதி அல்லாஹு தாலா பதிவுநூதி வாரிதே, உன்னுடைய தாய் தகப்பனோ செய்த பாவம் உன்னை பிடித்திருக்கிறது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய நியதி. அதுவே தாய் தகப்பன் செய்த பாவத்திற்கு பத்திர பிள்ளை பாதிக்கப்பட வேண்டும். தகப்பன் வினா செய்கிறான், குழந்தைக்கு எயிட்ஸ் இருக்கிறது. யார் செய்த பாவம்? தகப்பன் சிகரெட்டோடு மனிதோடு மனைவியோடு சேர்கிறார், சிறக்கின்ற குழந்தை கொடிய நோய் வியாதிகளுக்குள் பீடிக்கப்படுகிறது. யார் செய்த பாவம்? ஒரு மனிதனுக்கு 3 குழந்தைகள், 3 பேர் பொதுவாக பிறக்கிறது, பேச முடியாது. பொழு பார்த்தால், விசாரித்து பார்த்தால், வெளியெங்கும் இல்லை, எங்களுடைய நாட்டுக்குள்ளே நடந்த அபூர்வமான சம்பவம். ஊரிலே உள்ள ஒரு பொழுவை 4 பேருக்கு முன்னால் அவர் திக்கி திக்கி பேசுவது போன்று இவர் பேசி பணித்து காட்டுவார். இதை பார்த்த 4 வாழ்ந்தவர்கள் 4 பேர் சேர்ந்து சிரிப்பார். அவருடைய உள்ள அங்கே நோகுகிறது. கிடைத்த 3 குழந்தையும் சாதாரண பொதுவல்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை, வாழ்ந்த ஒரு பகுதி இல்லாமலே அல்லாஹ் பிறக்க வைத்தார். பாவம் ரொம்ப பயங்கரமான மௌத்துக்கு பின்னால் தானே, அது கபருக்கு போவதற்கு பிறகு தானே, அது மக்கள் தானே, அதை அன்பு பார்த்துக் கொள்வோம்.
அல்லது இடையிலே எவ்வளவு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஒரு உம்ரா செய்வோம், தப்பிக்கொள்வோம், தௌபா செய்வோம், இல்லை. செய்த பாவம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உடனடியாக தௌபா செய்யாவிட்டால் மாட்டிக்கொள்வோம். அந்த சோதனை எந்த விதத்தில் வரும் என்று தெரியாது, எந்த அமைப்பிலே வரும் என்று தெரியாது. கண்ணியமான கணவன்கள், அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே அல்லாஹ் சொல்லுகிறார், தக்வா கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் ஒழித்து ஒழித்து மறைத்து மறைத்து செய்கின்ற பாவத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஈமான் கலத்தப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு மௌத்து வரும். இந்த பாவம் கலிமாவுக்கு தடையாக இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இவ்வுலகத்துடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு சோதிக்கப்படுகிறோம். குறுகிய காலம் உள்ள மறுமையை நோக்கிய பயணம் என்ற ஒரு கிதாபில் மஹ்மூத் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான அரபிக் கவியை இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். உலகத்துடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள் மனிதனை. ஏனென்றால் கழிந்த காலம் ஒன்று இருக்கிறது, அதை உன்னால் திருப்பி எடுக்க முடியாது. வரப்போகின்ற காலம் இருக்கிறது, அது வருமா இல்லையா என்று உனக்கு தெரியாது. இருக்கின்ற காலம் தான் உனக்கென்று சொந்தமான காலம், அதை அமளி பாதத்துகளை கொண்டு நீ கொள்ளை எடுத்துக்கொள். ஏனென்றால் இரவு வந்துவிட்டால் சதிர் வரைக்கும் நீ ஹயாத்தோடு இருப்பாயா இல்லையா என்பது உனக்கே தெரியாது. அதுதான் இந்த உலகத்துடைய யதார்த்தம். இரவு வந்துவிட்டால் காலையை அடைவோமா தெரியாது, காலையில் எழுந்துவிட்டால் இரவில் வீடு வந்து சேர்வோமா தெரியாது. இதற்குள்ள என்ன பாவம் வேண்டி இருக்கிறது, இதற்குள்ள என்ன பெருமை வேண்டி இருக்கிறது, இதற்குள்ள என்ன உலகத்துடைய மோகம் வேண்டி இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதை நீ சரியாக அடைந்து கொள்ள வேண்டும். சம்பாதிக்கிற கருத்திலே கிடையாது, ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது. ஆயிரம் வருடம் வாழப்போவதாக நினைத்து நீ சம்பாதி, பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு மௌத்தாகுவேன் என்று நினைத்து அமலையும் செய்து கொள். சம்பாதிக்கும் பொழுது சம்பாதிக்கலாம், ஆயிரம் ஆண்டு வாழ இருக்கிறேன், எவ்வளவு தேவையாக இருக்கிறது, பலிக்கப்பட மாட்டார், குறை காணப்பட மாட்டார். ஆனால் அமலுடைய விஷயத்தில் நானே மரணிக்க போகிறேன் என்று தெரிந்தால் அவருடைய அமல், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும்? பக்கம் மின் ஆரூசின் ஜெய்யனூஹாலின் ஜௌஜிகா, எத்தனை புதுமண பெண்களை பார்த்திருப்பாய், அவளை ஆசையோடு ஆதரவோடு பரவ வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகின்ற கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கப்படுகின்ற எத்துணை புதுமண பெண்கள். அருவாகும் லைலத்துல் கத்ரி, கடந்த லைலத்துல் கத்ரி அடுத்த லைலத்துல் கத்ரி வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் எத்தனை பேர் மரணிப்பார்கள் என்ற மொத்தமான பட்டியலையும் மலக்குள் மௌத்தலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைத்திருக்கிறார். உதாரணமாக ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுகிறார்கள், இந்த டேட்டில் இந்த பெண்மணிக்கு நிக்காக நடக்கவிருக்கிறது, நிக்காக நடந்து முடிந்து விட்டது, வலிமாவுக்கு டேட் குறித்து வருகிறார்கள். நிக்காக நடந்த அதே இரவு ஆச்சரியம், அதனிலே அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமல் உலகத்தில் எத்தனை புதுமண பெண்கள் அலங்கரிக்கப்படுகிறார்கள் கேட்கிறார். மௌத்து யாருக்கும் வரலாம். நிக்காஹுடைய பயாரில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் ஓடி காட்டி அல்குர்ஆன் வசனம் இருக்கிறது, வலா தமூதுன் இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ற வசனத்தை நிக்காஹுடைய ஹுத்பாவில் ஓடி இருக்கிறார். என்றால் ஒரே மஸ்ஜிதிலே நாம் பார்த்திருக்கிறோம், நிக்காஹ் பயானை கொஞ்சம் அவசரமாக முடித்தால் நல்லது, 5 மணிக்கு ஜனாதா வருகிறது, ஒரே பள்ளியில் ஒருவர் வாழ்க்கையை கால் எடுத்து வைக்கிறார், ஒருவர் வாழ்வை முடித்துவிட்டு கபரை நோக்கி செல்லுகிறார். இதுதான் உலகத்துடைய வாழ்வு. ஒரே ஊருக்குள்ளே ஒரு குடும்பத்திலே சந்தோஷம், ஒரு குடும்பத்திலே கண்ணீர். கண்ணியமான கனவான்களை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வக்கம் மின் சிபாரின் துர்ஜா தூள உமரிகள், எத்துணை சிறுவர்கள் சுபகானல்லா நீண்ட காலம் வாழ்வார்கள், அவரை அங்கு படிக்க வைக்க வேண்டும், இங்கு படிக்க வைக்க வேண்டும், அந்த கலையை கற்பிக்க வேண்டும், இந்த கலையை கற்பிக்க வேண்டும். பிறந்து 2 வருடமாகவில்லை, திருமணமே வேண்டி முடித்து வைக்கிறார். நடக்கிறார் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் எத்துணை சிறு குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். அஜிசாதுகும் புல்மக்கள் கபரி, அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவரை பார்க்க முன்னால் சிறு குழந்தைகளுடைய எத்தனை ஜடங்களை, எத்தனை ஜசதுகளை, எத்தனை உடம்புகளை அந்த இருட்டான கபருக்கு நாம் இரையாக்குகிறோம். குழந்தைகளை தனியே தூங்க போட மாட்டோம், பயப்படும் என்ற காரணத்தினால். ஆனால் காரிலும் சூழ்ந்த கபருக்குள்ளே இறந்ததற்கு பின்னால் எந்த பொறுமதியும் கிடையாது. எத்தனை சிறு குழந்தைகளை உலகத்திலே
அனுப்பியிருக்கிறோம். ஒரு சகோதரர் வருகிறார், குழந்தைக்கு பேர் கேட்டு, எத்தனாவது குழந்தை, மூத்த பிள்ளைகளுடைய பேர்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? கண்ணீர் சிந்துகிறார். ஐந்தாவது குழந்தை எப்படி அக்கீகா கொடுக்க வேண்டும் அதுவெல்லாம் தெரியும். நாலு குழந்தைக்கு அக்கீகாவை கொடுத்து விட்டு நாலு பேரையும் கபூருக்கு அனுப்பிவிட்டேன். அதிலே மாத்திரம் என்ன தெரியுமா, சரியாக குழந்தை கிடைத்த 40வது நாள் நாலு குழந்தையும் மூத்தாகிவிட்டேன். பொதுவாக ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, சுண்ணத்து கிடையாது. 7வது நாள் தான் ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பதோ அக்கீகா கொடுப்பதோ அனைத்தும் சுண்ணத். சில ஊர்களிலே சில இடங்களிலே ஆரம்ப காலத்திலே 40 என்று ஒன்றை வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடுவார். அந்த அமைப்பிலே அந்த தகப்பனார் சொல்லுகிறார், கண்ணீர் சிந்துகிறார், 40 நாள் வருகின்ற பொழுது அந்த குழந்தையை குளிப்பாட்டுவார்கள், தலையிறக்குவார்கள், கொஞ்சி குழாவுவார்கள். ஆனால் 39வது நாள் வருகின்ற பொழுதே எங்களுக்கு கலக்கம், எங்களுக்கு திடுக்கம், எங்களுக்கு பயம் ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை நசீபாக்க வேண்டும். 5வது குழந்தையும் அதே 40வது நாளில் இறந்ததாக தொலைபேசியிலே சொன்னார். இது உலகத்துடைய வாழ்க்கை. எத்துரைக்கிறார்கள் சுபஹான். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சென்ற வாரம் கண்டி மாநகர பகுதியிலே தாயுடைய மடியிலே படுத்திருந்த குழந்தை, அப்பாவை பாதையின் அடுத்த பக்கம் இருந்த அப்பாவை பார்த்துவிட்டு திடீரென்று எழுந்து ஆவேசமாக ஓடியது. முச்சக்கர வண்டி முன்னால் வந்து பெற்ற தாயுடைய மடியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை, இது தூங்கி எழும்புமா இல்லையா என்று அந்த தாய் எதிர்பார்த்திருக்க மாட்டார். திடீரென்று கண்முன்னாலே அதே இடத்திலே பட்டு அதே இடத்திலே துடி துடித்து இறந்து போறார் சொல்லுகிறார். எத்துணை மேலின் நம் வைத்திருந்த அதிக காலம் வாழ்வாண்டல் என்று நம்பியிருந்த குழந்தைகளை எல்லாம் அதனுடைய அந்த பிஞ்சி மேலியை கொண்டு போய் அந்த இருக்கான நெருக்கடியான அந்த கபருக்குள் நாம் அடக்கி இருக்கிறோம். ஒக்கம்மின் சலீமின் மாத்தமின் வைய இல்லத்தின் எத்துணை பேரை பார்த்திருக்கிறோம். எந்த நோயும் இல்லாமல் திடீரென்று மறந்துத்திருக்கிறார். எத்துணை பேரை பார்த்திருக்கிறோம். இவர் மரணிப்பார் என்று நினைத்த எத்துணை நோயாளிகள் எலும்பி நடமாடுவதை பார்த்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சோழக்கூடியவர் செல்லுகிறார், ஹயாத்து மௌத்து யாருக்கும் எந்த நேரத்தில் என்று தெரியாது. எப்படியாவது ஒரு தடவை என்ற மனிதனை போய் பார்த்துவிட்டு வரவு. இவர் உண்மையிலே சொந்த வார்த்தை இருக்கிறதே, இவருடைய மௌத்தை இவர் நினைக்கவில்லை, அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவரை பார்க்க வேண்டும் என்று போய் சாலையை கடக்கிறார். வாகனம் வருகிறது, அதே இடத்திலே முட்டிப்பட்டு இறந்து விடுகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இறந்த மையத்தை ஜனாதாவை மக்கள் புரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகன் அந்த பக்கத்திலே கொழும்பு நோக்கி பக்கத்திலே போய் கொண்டிருக்கிறார். யாரோ எச்சரிதாகி இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். சேவல்லையை பாண்டவில்லை. தொலைபேசி அழைப்பு வருகிறது. விபத்துக்குள்ளாகி மரணமானவர் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய தந்தை. எத்துணை நோயாளிகள் எழும்பி உலகத்திலே நடமாடுகிறார்கள். எத்துணை சுகதேகிகள் நோயாளிக்கு முன்னால் மௌத்தாகி போய்விடுகிறார். கம்மின் சஹீஹின் யஊது மரீதா வஹுவல் மௌத் அதுனா மிம்மை யஊது. எத்துணை ஆரோக்கியவான்கள் நோயாளிகளை சந்திக்க போய் அந்த நோயாளிக்கு முன்னால் மரணத்தை எட்டி பார்க்கும் எத்துணை ஆரோக்கிய வாழ்ந்த உலகத்திலே பார்த்திருப்பாள். சிந்தனையை தூண்டுகிறார், மரணத்தின் சிந்தனை. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், மரணத்திற்கு வயசு கிடையாது, வித்தியாசம் கிடையாது. சகோதரர் வருகிறார், தலைமுடி உதிர்ந்து கொண்டிருக்கிறது, சட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. 28-29 வயது. ஒரு உயிரையும் கொண்டு வந்து ஒரு 5.5 மணி இருக்கும் மாலையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இளம் வயதிலே தலைமுடி உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பார்ப்பதற்காக வேண்டி இந்த உயிரை வாங்கினேன். பேசிக் கொண்டிருந்து விட்டு செல்கிறார். மதுரைக்குடிய நேரம் வருகிறது. வலவழியாக ஜமாத்துக்கு வரக்கூடியவர் கொஞ்சம் தாமதித்து வருகிறார். ஏன் இந்த தாமதம்? பேராதனி வீதியிலே ஒரு ஆக்சிடென்ட், ஒரு வாலிபர் மரணித்திருக்கிறார். அவருடைய அடையாள அட்டையை பார்த்தால் உங்களுடைய ஊரை சார்ந்தவராகத்தான் இருந்தார். ஆச்சரியம். பேசிக்கொண்டிருந்து விட்டு பைக்கிலே போனார். 2 கிலோமீட்டர் போய் சேரவில்லை. அந்த மையத்தை பார்த்தால் நல்லா பாதுகாக்க வேண்டும். சரியாக அந்த பைக்குக்கு மேலால் ஏறிய அந்த லொரியோ அல்லது பஸ்ஸோ
சரியாக எந்த இடத்திலே முடிவுரைக்கவில்லையோ அந்த பகுதி அப்படியே வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. தலையில் வளராத முடியை பற்றி யோசிக்கிறார். அந்த தலையே இன்னும் அறமணித்தியாலத்தில் போகப் போகிறது என்பதை தெரியாது. நன்னியமான கனவான்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், பாதலிகள் வாங்கி இருக்கிறோம். தேயாத நன்றாக பாவிக்கக்கூடிய, தண்ணீருக்கும் நன்றாக யூஸ் பண்ணக்கூடிய செருப்பை பார்த்து பாருங்கள். அந்த செருப்பை பார்த்து போடுகின்ற பொழுது ஒரு கணம் யோசிக்க வேண்டும், இது தேயும் வரைக்கும் நான் உலகத்திலே வாழ்வேனா இல்லையா? வாகனத்திற்கு தயாராட்டுகிறோம், எது நல்லது? எவ்வளவு காலம் உத்தரவாக வழங்கி இருக்கிறது, அது சேர்ந்து வெடிப்பதற்கு வரைக்கும் நான் உலகத்தில் வாழ்வேனா இல்லையா? கேவலம் அந்த செருப்பை விட எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுமதி இல்லாமல் இருக்கிறது, உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார்கள், ஒக்கம் மின் பதா யும்சி வயிஷ்டிகளாகியா. சில வாலிபர்களை பார்த்திருக்கிறோம், காலையிலே மாலையிலே களியாட்டங்களில் வீணான வேடிக்கையான மோசமான விளையாட்டுகளில் மௌத்தை மறந்தவர்களாக செயல்படுகிறார்கள். ஆனால் எங்கோ ஒரு ஃபேக்டரியிலே இவர்களுக்காக வேண்டி சுத்தப்படுகின்ற கபன் துணி நெய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வயசு வித்தியாசம் கிடையாது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கை இந்த சபாஹி பிசுரிக்கு எத்தனை பெரியவர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் காலையில் அவர்களுடைய சிங்காரமான மாளிகையிலே, மாட மாளிகைகளிலே வீட்டிருக்கிறார்கள். கபரி மாலையிலே இருக்கான நெருக்கடியான அந்த பயங்கரமான கபருக்குள்ளே எந்த தலையணையும் கிடையாது, எந்த விருப்பும் கிடையாது. கட்டி இருக்கின்ற கட்டிகளை அவுத்துவிட்டு பச்சை மண்ணை குழி பண்ணி அவர்களுடைய வயல்களுக்கு தலையணை போன்று வைத்த அந்த இருக்கான கபருக்குள் மாலையிலே போய் சேர்ந்து விடுகிறார். காலையிலே மாளிகை, மாலையிலே மன்னரை, இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் வரும், எங்களுக்கும் இதே முடிவுதான். அந்த மௌத்தை நாம் பயப்படவே, அது எப்படி வரும், எந்த அமைப்பிலே வரும், என்னுடைய செயல்பாடுகள் என்ன, என்னுடைய நடத்தைகள் என்ன, என்னுடைய அமல்வாதத்துடைய தராதரம் என்ன, நான் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறேன், அந்த பாவத்திற்கு தௌபா செய்வதற்கு முன்னால் இந்த மௌத்து வந்துவிட்டால் என்னுடைய முடிவு என்னவாகும்? அல்லாம இப்னு கய்யிம் அல் ஜௌதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 200,000 பேர் இவர்களுடைய கையிலே தௌபா செய்திருக்கிறார். 200,000 பேர், நூற்றுக்கணக்கான மனிதர்களை இஸ்லாத்திற்கு எடுத்திருக்கிறார். இவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார், ஒரு நாள்க்கினர் நான் ஒரு மஜ்மாவிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன். 10,000 பேருக்கும் குறையாதவர்கள் அந்த மஜ்மாவிலே இருக்கிறார். 10,000 பேருக்கும் குறைவானவர், குறையாதவர்கள். அத்தனை பேருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது என்னுடைய சொற்பொழிவை கேட்டு, அத்தனை பேருடைய உள்ளங்களும் இறகிவிட்டது என்னுடைய சொற்பொழிவை கேட்டு, கேட்டான் என்னுடைய உள்ளத்திலே பெருமையை போடுகிறார். நவுதுபில்லா, என்னுடைய ரத்தை பார்த்து நான் சொன்னேன், ஏ ஆத்மாவே, இத்தனை பேருடைய கண்களையும் கடந்து வைக்கின்ற நீ செய்த ஏதாவது ஒரு பாவத்தினால் இவர்கள் தப்பி சுவர்க்கத்தில் இருக்க நீ மாத்திரம் நரகத்திற்குள் நுழைந்தால் உங்களுடைய நிலை என்ன? இந்த சிந்தனை எனக்கு வந்துவிட்டது. உடனே அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தினேன். அவர்கள் இப்படி துஆ செய்தார்களாம், இலாஹி இன் கவைத்த அலையதே அலார், என்னுடைய முடிவின் கரத்தில் எப்படி இருக்கிறதோ தெரியாது ரஹ்மானே, நாளைக்கு அப்படியே நான் செய்த பாவத்தின் மூலமாக நீ என்னை நரகத்திலே போட்டாலும் என்னை வேதனைப்படுத்துகிறேன் என்ற அந்த வேதனைப்படுத்துகிறார் என்ற அந்த காட்சியை என்னுடைய உபதேசத்தை கேட்டு கண்ணீர் சிந்துகின்ற இந்த பாமர மக்களுக்கு காட்டிவிடாதயா அல்லா? நீ அல்லாஹ் கூடு அல்லாஹுமன் தன்னாலே. இது என்ன ஆச்சரியம், இது என்ன அநியாயம்! அல்லாஹை பற்றி எங்களுக்கு அழித்து தந்தவரையே அல்லாஹ் வேதனை செய்கிறானே என்று உன்னை தப்பாக எதை போடுவார்கள் என்பதற்காக என்னுடைய அவாபை இவர்களுக்கு காட்டிவிடாதே என்று துவா செய்தார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இவ்வளவு பெரிய மகான்கள், இவ்வளவு பெரிய மேதைகள், அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு சொல்லி வரகம் நீ, நான் ஏதாவது தப்புகள் தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து உன் அருளோடு என்னை சேர்த்துக் கொள்வாயா என்றுவார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறுதி மௌத்தை பயப்பட வேண்டும். கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யமூத்துன்ன அஹதுக்கும் இல்லா வயுஹ்சினு ஸன்ன பில்லாஹ் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம், மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் உங்களில் யாருமே அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் மௌத்தாகி விட வேண்டாம்.
இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள். உண்மையிலேயே கண்ணியமான கனவான்கள் என்பார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை பேருடைய முடிவை நாம் பார்த்திருக்கோம். அது எங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை பெற்றவர்களை பெற்ற அப்பாமார்கள் உம்மம்மா வாப்பும்மாமார்களாக இருக்கலாம். இவர்களுடைய ஜனாதா எப்படி வந்து வருகிறது? எல்லா குழந்தைகளையும் திருமணம் முடித்துக் கொடுத்து விட்டார்கள். எல்லோரும் அவரவர்களுடைய வியாபாரத்திலே அவரவர்களுடைய குழந்தைகளோடு மனைவி மக்களோடு காலம் கடத்துகிறார்கள். அதிலேயும் சில பேர் பெரும் பெரும் நாடுகளிலே கடல் கடந்து வாழ்கிறார்கள். தாயும் தகப்பனும் தனியே இங்கே கிடந்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோய் வருகிறது, விதம் விதமான வியாதிகள் வருகிறது. கனிமையிலே நாலு ரூமுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே அடைபட்டிருக்கிறார்கள். மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கிறது. கிட்னியிலே ஏதாவது கோளாறு இருக்கிறது. எல்லா வகையான நோய்களும், ஒரு பக்கத்திலே சுகர், ஒரு பக்கத்திலே கொலஸ்ட்ரால், சுபகானல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் யாரும் கிடையாது. எல்லோரும் மிச்சரை இருப்பவர்களும் அந்நியர்கள் தட்டான் தனிமையிலே கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கையிலும் காலிலும் எத்தனையோ சேலையும் வெற்றுகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவசரமாக ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக தேவைப்பட்டாலும் கழுவ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சிந்தனை வரும், மரணம் நெருங்கிவிட்டது, மரத்து மூச்சு எந்த இடத்தினால் வருவார்களோ தெரியாது. ஏனென்றால் மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் அல்ல அறிவிப்பார், சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு உறுதியாகிவிடும் நான் மரணிக்கப் போகிறேன். மலக்குள் மூத்தை எதிர்பார்ப்பார். இந்த வாசலால் வருவார்களோ, அந்த ஜன்னலால் வருவார்களோ, அல்லது கூரையை பிழித்துக் கொண்டு கிழித்துக் கொண்டு வருவார்களோ, அல்லது கட்டிலுக்கு கீழால் இருந்து மேலால் வருவார்களோ தெரியாது. எங்களையோ வரப்போகிறார்கள். திடுக்கம், இந்த நேரத்திலே பதட்டம், இந்த நேரத்திலே ஒரு வகையான பீதி. சரி, எப்படி வரப்போகிறார்? அவர்களுடைய பயங்கரத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? புராணமான வாரிகளுடைய தோற்றத்திலே சிரித்த முகத்தோடு அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்சனு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று இரண்டு கைகளையும் மேலே தூக்கி நன்மாராயம் கூறிக்கொண்டவர்களாக சிரித்தவர்களாக வருவார்களா, அல்லது என்னை பார்த்து முறைத்தவர்களாக விருத்தவர்களாக வருவார்களா? என்னுடைய உயிர் இழுக்கப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்ற ஒரு பயங்கரமான திடுக்கம் ஏற்படும். இந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய மனக்கண் முன்னால் இவனுடைய செயல்கள் நிழலாடும். உண்மையிலேயே பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்தவர்கள், மோசமான பெரிய பெரிய பாவங்கள் செய்யாதவர்கள், மத்தியோடு சம்பந்தப்படாதவர்கள், கடன் வாங்கி கொடுக்காமல் எல்லா கடன்களையும் சரியாக அடைத்தவர்கள், முடித்தவர்கள், அதிகமாக ஹஜ் உம்ராக்கள் செய்தவர்கள், ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைத்தவர்கள், நாலு பேருக்கு நல்ல உதவிகள் செய்தவர்கள், யாராலும் பாதிக்கப்படாதவர்கள், யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்காதவர்கள், முடிவான கொள்கைகளை சொல்திருக்கிறார், தெரிந்த காலத்தில் இருந்து இந்த நோன்புகளை சரியாக பிடித்திருக்கிறார், எந்த பந்தமா வாதகத்தையும் செய்யவில்லை. இவருடைய மனக்கண் முன்னால் என்ன வரும்? நான் இத்துணை ஹஜ் செய்திருக்கிறேன், இத்துணை உம்ராக்கள் செய்திருக்கிறேன், ரமலானுடைய காலத்தில் எனக்கு தெரிய எந்த தொழுகையோ நோன்பையோ சுண்ணத்தான தராவிகான இது போன்ற தொழுகைகளை நான் கலா செய்தது கிடையாது. எனக்கு தெரிய இத்துணை குமரி காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், அது எனக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ரமலானுடைய தலை நோன்பு வந்துவிட்டால் எத்தனை குடும்பங்களுக்கு நான் உதவிகரம் செய்திருக்கிறேன், எத்தனை பேர் என்னுடைய ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறந்திருப்பார்கள். இதனை எந்த அமலையாருளா நீ ஏற்றுக் கொள்கிறாயோ எனக்கு தெரியாது, இதனை ஏதாவது அமலை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று இவருடைய மனக்கண் முன்னால் இவர் செய்த நல்ல அமல்கள் தான் வரும். இதைத்தான் நாயகன் சொல்லலாம், சும்மா நல்லெண்ணம் வைக்க முடியாது. பாவம் செய்துவிட்டால் அவன் விரும்பியோ விரும்பாமலோ அவருடைய மனக்கண் முன்னால் இந்த பாவத்தை செய்திருக்கிறேனே, அந்த பாவத்தை செய்திருக்கிறேனே, அவருக்கு இப்படி அநியாயம் செய்திருக்கிறேனே, என் தாய் தகப்பனை இப்படி பேசியிருக்கிறேனே, அடுத்தவருடைய சொத்தை சுரண்டி இருக்கிறேனே, எடுத்த கடனை கொடுக்காமல் இருந்திருக்கிறேனே, எத்தனை விபச்சாரம், எத்தனை சாராயம், எத்தனை வட்டி, எந்த பாவம் என் களிமாவுக்கு தடையாக போகிறதோ என்று முகம் கருத்து போய்விடும். எனவே அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பிலும் வாழ்க்கையை கழிக்காமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்து பாவங்களை விட்டு ஒதுங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ செய்து கொள். ஏனென்றால் மௌத்துடைய நேரத்தில் உன் உள்ளத்திலே எது மிகைப்பாக இருக்குமோ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைத்தே தீரும் என்ற அமைப்புக்கு உன் வாழ்க்கையை நீ கழித்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்தே தீரும். மாற்றமாக நீ அல்லாஹ்வை பயந்தான்,
யார் அந்த கட்டத்திலே திடீரென்று இந்த மௌத்து வந்துவிட்டால் மிகவும் சிறந்ததாக இருக்குமே என்று அல்லாஹ்வுடைய தரிப்பை விரும்புகிறாரோ இவரை சந்திக்க அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறார். இந்த கட்டத்திலே இவருடைய பாவங்கள் நிகழ்த்தி மௌத்துக்கு பயப்படுகிறாரோ இவரை சந்திக்க அல்லாஹ்வும் விருப்படுகிறான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அமைப்பிலே எங்களுக்கு மௌத்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அதிகமான அமல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மௌத்து வருவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹமானே. தெரியாமல் செய்த பாவங்களை விட உண்மையிலேயே தெரிந்து தெரிந்தே இது பாவங்கள் என்று தெரிந்து தெரிந்தே அதிகமான பாவங்களை செய்துவிட்டோம், செய்து கொண்டிருக்கிறோம். யாருவா இன்னும் எதிர்காலத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டம் பேர வைத்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்கள் அனைவர்களையும் பாவத்தை விட்டு பாதுகாத்து விடுவாயா, பரிசுத்தமாக்கி விடுவாயா, பாவத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடுவாயா, பாவத்தோடு மௌத்து வருவதை விட்டு யாருவா எங்களை பாதுகாத்து விடுவாயா. யாரொரு கண்ணியமான முபாரக்கான வரக்கத்தான ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டோம் ரஹ்மானே. இன்னும் ஒரு சில தினங்கள் ரமலானுக்காக வேண்டி எஞ்சியிருக்கிறது. யாருவா அந்த ரமலானுக்கு முன்னால் எங்களை முடமாக்கி விடாது ரஹ்மானே. அந்த ரமலானுக்கு முன்னால் எங்களை இல்லாமலாக்கி விடாது யாருல்லா. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். யாருல்லா அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ ரஜபோ ஷஅபான் வபல்லிக்னி ரமலான். அதே துஆவை நாங்களும் கேட்கிறோம் ரஹ்மானே. இந்த சங்கையான ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை நீ வடமாக்கி செழிப்பாக்குவாயாக. தேக ஆற்றல் ஆரோக்கியத்தை நசீபாக்கி அந்த ரமலானை எல்லா ரமலான்களைப் போலவும் எங்களுக்கு நசீபாக்கி உனக்கு விருப்பமான அமல்பாதத்துகளில் ஈடுபடுத்தி நரக விடுதலை பெற்ற நல்ல கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. காலங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய குற்ற குறைகளை மன்னிச்சிரியா அல்லா. அவர்கள் எத்தனையோ பேர் மன்னரைக்கு வந்து விட்டார்கள் ரஹ்மானே. பூமிக்கு கீழாக உள்ள உங்கள் நிர்வாகத்திற்கு ஆஜராகி விட்டார்கள் யா அல்லா. கபருக்குள்ள இருந்த வாழ் எங்களுடைய துவாவுக்காக வேண்டி ஏங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் யா அல்லா. அவர்களுக்காக வேண்டி நீ துவா செய்ய வேண்டும் என்று ஒரு துவாவை கற்றுக்கூட தந்திருக்கிறாய் ரஹ்மானே. ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறுவயதில் எங்களோட பெற்றோர்கள் எப்படி இரக்கமாக அன்பாக பண்பாக பாசமாக எங்களை வளர்த்து ஆளாக்கினார்களோ அதே மாதிரி நீ அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வாயாக. அவர்களுடைய இருட்டான கபரை நீ வெளிச்சமாக்கி விடுவாயாக. நெருக்கடியான கபரை நீ விசாலமாக்கி விடுவாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே நீ வரக்க செய்வாயாக. அவர்களுடைய நோய் நண்பர்களை குணமாக்கி விடுவாயாக. அவர்களுடைய பகுவான விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. அவர்களுடைய கண்கள் குளிர நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி ரஹ்மானே. எங்கள் பிள்ளை செல்வங்களை பாதுகாத்திரியா அல்லா. கெட்ட மோசமான நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. கொடிய பயங்கரமான வியாதிகள் நோய்கள் விபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. யாருவா நாங்கள் இறந்ததற்கு பின்னால் எங்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இருதரம் ஏந்தி துவா செய்யக்கூடிய பரம்பரையாக அவர்களை நீ ஆக்கிரியா அல்லா. யாருல்லா கொடிய நோய்கள் வியாதிகளை விட்டு எங்களை பாதுகாத்திரு ரஹ்மானே. எங்களுடைய உடம்பில இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்களையும் நதீசுகளையும் நாங்களே கழுவி துப்பரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது விளக்கத்தோடு யாருக்கும் சிரமம் கொடுக்காமலே எங்களுக்கு பௌத்த நசீபாக்கிரியா அல்லா. உனக்காக வேண்டிய எத்தனையோ அமல் விவாதத்துகளில் ஈடுபடுகிறோம் ரஹ்மானே. அதில் நிறைய தப்புகள் தவறுகள் இருக்கும் யா அல்லா. அதை நாம் சுத்தம் பேசுகிறது ரஹ்மானே. ஏன் உனக்காக வேண்டி செய்கிறோம் ரஹ்மானே. அதில் ஏதாவது ஒரு அமலை நீ கபூல் செய்து கொண்டாய் என்றால் அந்த அமலோடு எங்கள் மூச்சை வாங்கிக் கொள்வாயாக. அந்த அமலோடு எங்களுக்கு நீ மௌத்தை நசீபாக்குவாயாக. உனக்கு விருப்பம் இல்லாத பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மௌத்தை தந்து எங்களை கேவலப்படுத்துகிறார் யா அல்லா. எங்களை மோசமாக்கி விடாத யா அல்லா. கனிமான் இல்லாத மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. கடலை அடைக்க முன்னால் வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. சர்மாவுக்கு முன்னால் வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா நல்ல மௌத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லா. யா அல்லா வருகின்ற ரமலானை எங்களுக்கு நசீபாக்கிறது ரஹ்மானே. நாட்டு நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா. எல்லா சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை நசீபாக்கிறியா அல்லா. இஸ்லாமிய முஸ்லிம்களை பற்றி மாற்று மத சகோதரர்களுக்கு உள்ளத்திற்கு மத்தியிலே நல்ல எண்ணத்தை நீ நசீபாக்கிறியா அல்லா. இந்த உலகத்தில் ஒரு நாள் வரும், நிச்சயமாக அந்த நாளில் நாம் மௌத்தாகி விடுவோம் யா அல்லா. அந்த நாள் வருகிறது.